பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, எப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குன்னு. சிம்பிள், நான் ஃபேஸ்க்கு சோப்புக்கு பதிலா US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன். US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ். வணக்கம் அவல்கிளட்ஸ் ஃபேமிலி, என் பேரு சந்தியா. இது சமையலும் சந்தியாவும். சந்தியா இங்க இருக்கேன், சமையல் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஸோ நம்மளோட சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு சாஸ் தான் இது. வந்து என் கண்ணுக்கு ஒன்று ரெண்டு வந்து சீஷெல் மாதிரிலாம் இருக்குது, பட் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மள பல பேருக்கு பாலில் அலர்ஜி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் ஈஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உருளைக்கிழங்கை நம்ம வந்து கட் பண்ணி போகிறதுனால நம்மளுக்கு இது ஃபில்லிங்கான ஒரு மீல். இது வந்து கம்ப்ளீட் மீல், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆகவோ இல்லை ஒரு டின்னர் ஆகவோ இதை சாப்பிடலாம். இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருது. நம்ம ஊரில் வந்து இந்த தேங்காய் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் செய்கிற சில குழம்போட ஸ்மெல் இப்படி தான் இருக்கும். ஏன் அந்த இடுக்கி எடுத்துட்டு போனீங்க? இப்போ நான் எப்படி சர்வ் பண்ணுவேன்? ஏய், சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாப்பிடவும் பிடிக்கும், சமைக்கவும் ரொம்ப பிடிக்கும். இந்த லாஸ்ட் 1 இயர் லாக்டவுனில் நம்ம வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நம்மளால் போக முடியாமல் என்னால் போக முடியாமல் இருந்தது. அந்த நேரத்தில் தான் வெரைட்டியாக விதவிதமாக நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். இன்டர்நேஷ்னல் குக்கிங்கெல்லாம் நம்மளோட கிச்சனில் இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம எப்படி செய்யறதுன்றதை வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லணும்னா ஐ ஃபெல் இன் லவ் வித் குக்கிங். குக்கிங் மேலே எனக்கு ஒரு சமையல் மேலே எனக்கு ஒரு காதல் வர ஆரம்பிச்சுது. அந்த காதல் தான் நான் உங்களுக்கு அவல்கிள்ஸ் ஃபேமிலியில் சமையலும் சந்தியாவும்ன்ற ஷோ மூலமாக உங்களுக்கு காட்ட போகிறேன். எனக்கு குக்கிங் எவ்வளோ பிடிக்கும் அண்ட் குக்கிங்கை எவ்வளோ ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணலான்ற விஷயத்தை வந்து நான் வந்து நம்மளோட சேனலில் நான் வந்து காட்ட போகிறேன். உங்களுக்காக நிறைய புது புது ரெசிபீஸ் நான் பண்ண போகிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க போது. நான் பர்சனலி பிளான்ட் பேஸ்ட் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். பிளான்ட் பேஸ்ட் டயட்னா அனிமல் ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாமல் எவ்வளோ அழகாக போர் அடிக்காமல் நம்ம வந்து குக் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யறதுக்கு நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். நிறைய கிளாசிக் இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸை வந்து நம்ம தமிழ்நாட்டு மனத்தோட நம்ம ஊர் கிச்சனில் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யறதுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது, நிறைய டிஷ்ஷஸ் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன். ஸோ சமையலும் சந்தியாவும் பார்க்கணும்னா நம்மளோட அவல்கிளிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடிய விரைவில் உங்களை புது புது டிஷ்ஷஸோட நான் சந்திக்கிறேன். பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, எப்படி உங்கள் ஃபேஸ் மட்டும் பிரைட்டாகவே இருக்குன்னு. சிம்பிள், நான் ஃபேஸ்க்கு சோப்புக்கு பதிலா US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன். US ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ்.